தியரியிலேருந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து வெர்டெக்ஸும் வெர்டெக்ஸும் சந்திச்சா அந்த இடத்துல ஒன்று, ரெண்டுமே இன்சிடென்ட் ஆகலைன்னா அந்த இடத்துல ஜீரோ, அந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ கிராஃப் தியரியில் என்ன பார்க்குறோம்னா இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் வந்து ஒன்றுமே இல்லை. என்ன, ஒன்று ஜீரோ, இதை தான் இந்த மேட்ரிக்ஸ் என்ட்ரிஸில் வந்து நம்ம ஒன்று ஜீரோ தான் போட போகிறோம். எப்போ ஒன்று போடணும், இஃப் விஏ இஸ் இன்சிடென்ட் வித் இஜே, அதாவது ஒரு எட்ஜும் ஒரு வெர்டெக்ஸும் சந்திச்சா அந்த இடத்துல நம்ம ஒன்று போடணும். ரெண்டுமே இன்சிடென்ட் ஆகலை, எட்ஜும் வெர்டெக்ஸும் இன்சிடென்ட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜீரோ போடுறோம். இவ்வளோதான் இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம பிஐஜேல வந்து எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வெர்டெக்ஸ் எடுக்கணும், ரெண்டாவது இருக்கிறது வந்து எட்ஜ் எடுக்கணும். அதுதான் ரூலு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் பாருங்க, U1, U2, U3, U4, U5 இதெல்லாம் வந்து எதை குறிக்கும்னா யூ அப்படின்றதுலாம் வெர்டெக்ஸ், அதாவது புள்ளி, புள்ளியை குறிக்கிறது அந்த U1, U2, U3 இதெல்லாம். அதே மாதிரி இ அப்படின்றது எட்ஜ், கோடை குறிக்கிறது. கோடு எத்தனை கோடு இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4 மொத்தம் 6 கோடு இருக்கு. இந்த மாதிரி E6 வரையும் இருக்கு, அதிகபட்சமா E6 வரையும் இருக்கு. அப்போ எட்ஜிங்கிறது கோடு, வெர்டெக்ஸ்னா புள்ளி. 5 புள்ளி இருக்கு, 6 கோடு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். 5 ரோ போட்டுக்கிட்டேன், 6 காலம் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த கிராஃபுக்குரிய இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் எழுத போறேன். நமக்கு ரூல் ஒன்னே தான், யூஐஜே, அதாவது பிஐஜே. இந்த மேட்ரிக்ஸ் எழுத போறேன்னா பிஐஜே, விஐ, விஐயும் இஜேவும் இன்சிடென்ட் ஆகுது, சந்திக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று, சந்திக்கலைன்னா ஜீரோ. இப்போ பாருங்க, U1 E1 அப்போ இந்த இடம் 1 1, இந்த இடம் U1 E1 சந்திக்குது. ஒரு புள்ளியில் வந்து என்ன செய்யுது, சந்திக்குது. இந்த எட்ஜும் இந்த புள்ளியும் சந்திக்குது. ஸோ அந்த இடத்துல 1 போடணும். அடுத்து U1 E2 1 2 தான் இருக்கு. அப்போ U1 E2 ரெண்டும் சந்திக்குதான் பாருங்க. E2 லைன் இந்த இருக்கு, U1 புள்ளி இந்த இருக்கு, ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இது இங்க இருக்க புள்ளி, E2 லைன் இங்க இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை, ரெண்டுமே இன்சிடென்டே ஆகல அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஜீரோ. அடுத்து U1 E3 U1 இந்த இருக்கு, E3 இந்த இருக்கு, சம்பந்தமே இல்லை, அப்ப ஜீரோ. U1 E4 சம்பந்தமே இல்லை, அப்ப ஜீரோ. U1 E5 இந்த இருக்கு, U1 E5 இன்சிடென்ட் ஆகுது, அப்ப இந்த இடத்துல 1. U1 E6 லைன் தான் இருக்கு, ரெண்டு சம்பந்தமே இல்லை, அப்ப ஜீரோ. அதுக்கப்புறம் U2 பார்க்கணும், U2 கூட எந்தெந்த லைன் வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். U2 E1 இன்சிடென்ட் ஆகுது இந்த இடத்துல, அப்ப 1. U2 E2 இன்சிடென்ட் ஆகுது, அப்ப 1. U2 E3 ரெண்டு இன்சிடென்ட் ஆகல, ஜீரோ. U2 E4 இன்சிடென்ட் ஆகல, E4 வந்து U4 கூட தான் இன்சிடென்ட் ஆகுது, U2 கூட இன்சிடென்ட் ஆகல, ஸோ இந்த இடத்துல ஜீரோ. U2 E5 இன்சிடென்ட் ஆகல, ஜீரோ. U2 E6 இன்சிடென்ட் ஆகுது, அப்போ இந்த இடத்துல 1 போட்டுறாங்க. அதுக்கப்புறம் யூ த்ரீயும் E1 இன்சிடென்ட் ஆகல, பார்த்தாலே தெரியுது. U3 பாயிண்ட் இங்கே இருக்கு, E1 லைன் இங்கே இருக்கு, ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை, இன்சிடென்ட் ஆகல, ஸோ ஜீரோ. U3 E2 இன்சிடென்ட் ஆகுது, இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுது, ஸோ 1. U3 E3 இன்சிடென்ட் ஆகுது, 1. U3 E4 இன்சிடென்ட் ஆகல, ஜீரோ. U3 E5 இன்சிடென்ட் ஆகல, ஜீரோ. U3 E6 U3 E6 இன்சிடென்ட் ஆகுது, இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுது, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா 1 போட்டுக்கிறோம். அதே மாதிரி 4 பார்க்கணும், 4 பார்க்கும்போது என்ன செய்யணும், U4 E1 U4 எங்க இருக்கு, இந்த இருக்கு, U4 E1 தான் இருக்கு, ரெண்டுமே இன்சிடென்ட் ஆகல, ஸோ ஜீரோ. அடுத்து E4 E2 ரெண்டுமே இன்சிடென்ட் ஆகல, ஜீரோ. U4 E3 இன்சிடென்ட் ஆகுது, இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுது, 1. E4
E5 incident ஆகுது 0. Q4 E6 incident ஆகுது. So 1. U4 E6 முடிஞ்சு. U4 E5 பார்த்தாச்சா? U4 E5 பார்த்தாச்சு. இன்சிடென்ட் ஆகல. ஸோ நடுவில் 0 போடணும். U4 E6 இன்சிடென்ட் ஆகுது, 1 போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து U5க்கு பார்க்கணும். U5 தான் இருக்குது. U5 E1 இன்சிடென்ட் ஆகல 0. U5 E2 இன்சிடென்ட் ஆகல 0. E3 இன்சிடென்ட் ஆகல 0. E4 இன்சிடென்ட் ஆகுது 1. E5 இன்சிடென்ட் ஆகுது 1. E6 இன்சிடென்ட் ஆகல 0. அப்போ இவ்வளோதான் வந்து நம்ம போட்டது வந்து 5 ரோ 6 காலம் உள்ளது. அதாவது 5 வெர்டெக்ஸ் 6 எட்ஜ் உள்ள கிராஃப்க்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எந்த கிராஃப் கொடுத்தாலும் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு நமக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, இந்த ரூல் விஐ இன்சிடென்ட் வித் இஜே. அந்த புள்ளியும் அந்த எட்ஜும் அந்த புள்ளியும் அந்த கோடும் சந்திச்சிச்சு அப்படின்னா 1, சந்திக்கலை அப்படின்னா 0. இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் அந்த எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி நம்ம எந்த கிராஃபாக இருந்தாலும் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.